ரெண்டு குழந்தையர் நாலில் அஞ்சு. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றோம். இப்போ எல்லாம் வந்து அவையவே நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம்ன்றாங்க. கர்த்தருடைய அறிவில் இருக்கணும்னா அதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர்ன்னு சொல்லணும். நம்மளும் இருக்கிற பாஸ்டர்லாம் வேலைக்காரன், ஊழியக்காரன் மற்றவங்களுக்கு. அதனால் இப்போ என்ன சொன்னாங்க, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தருன்றோம், எங்களையே இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன்றும் பிரசங்கிக்கிறோம். அடுத்து, இது நிமித்தம் வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இருளிலிருந்து அதாவது இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை. இப்போ ஒளியை பார்த்தேன் வாங்க, சோமானம்னு வாங்க, அவருடைய அறிவு எங்கே போச்சு இவங்களுக்கு? இப்போ ஒளியாக வந்தார், நாங்கள் சோமானம்ன்றாங்க, ஒளியை பார்த்தோம்ன்றாங்க, அவர் அறிவு அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவர் அறிவு என்ன தெரியுமாப்பா, அவர் நமக்காக உயிரை கொடுத்ததுனாலே அன்பு, அன்பு அதே அறிவு. அவருடைய அறிவு என்னன்னா அன்பு. நமக்காக பாடுபட்டார், அது அவருடைய அறிவு. அவர் முகத்தில் இருக்கிற ஒளியாகிய அறிவு. இப்போ எந்த ஊழியக்காரனுக்கு அறிவு இருக்கு? மதிகேடனேன்றார்ல வேதவாரியம் பரிசேயன, இன்றைக்கி அந்த அறிவு இல்லையில்ல. எவனுக்கு இருக்கிற பிறகா வாழ்ந்து சாக முடியும், எவனுக்கு இருக்க அறிவு? இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்துவ ஊழியக்காரங்க பெரியாள்லேருந்து பெரிய பெரும் புகழாக இருக்கிறவன்லேருந்து தரமட்டமாக இருக்கிறவன் வரைக்கும் அறிவு இல்லை. இப்போ நேற்று பார்த்தோம்ல, ஏன் உங்கள் அவரை அழைத்தார், எதுக்கு அழைத்தார், அந்த வசனத்தை எடுங்க, எதுக்கு அழைச்சார் அப்படின்னு வருதுல்ல. அப்போ ஒரு மனுஷனை அழைக்கிறாருன்னா அவர் அவருடைய அறிவு அந்த மனுஷனுக்கு வரணும்னு தான் அழைக்கிறார். தன்னை போல் அவன் அறிவாளியாக இருக்கணும்னு தான் விரும்புகிறார். அப்போ அவர் எப்படிப்பட்ட அறிவு உள்ளவர்? என்னது, ரெண்டு பேதரா? ஒன்று பேதரு. ஏன்னா எதுக்குன்னா அவருடைய முகத்தில் உள்ள அறிவை, அந்த ஒளியாகிய அறிவை பெற்றுக்கொள்வதற்காக. இயேசு அழைக்கிறான்னா அவர் அறிவாளியாக இருக்கு, பரலோக ஞானத்தில் வளர்றதுக்கு. பூமிக்குரிய ஞானத்தை எல்லா பேரும் தெரியும்ல, அவருடைய அறிவை பெற்றுக்கொள்றதுக்கு. வாசிங்க திருப்பி. அதாவது அவர் முகத்தில் உள்ள அந்த ஒளியாகிய அறிவை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. எப்படி பாடுபடுறது? ஏன்ப்பா அந்த ஞானம் பிறருக்காக பாடுபடுறது? இப்போ ஒரு இந்த கழுத்தை வெட்ட வர்றேன், இந்த கை ஆட்டோமேட்டிக்காக போயிருதுல தடுக்க. அப்போ தேவ சாயலாக அன்பினாலே இணைக்கப்பட்டிருக்கல அந்த சரீரம் முழுவதும். ஒருத்தர் ஒருத்தனை கொள்ள வந்து அந்த கால் காப்பாற்ற ஓடுதுல, ஜீவனை காக்க ஓடுதுல. எல்லாமே ஒருமித்த கருத்தும் அந்த உயிரை காப்பாற்ற பாடுபடுது, ஒன்றை ஒன்று அன்பு செலுத்துது. எது வந்து நீ செத்து போறான்னு நிற்கலையில, கையும் காவலாளி காலும் காவலாளி. அப்போ நம்மதுலேயே அறிவு இருக்குல்ல, ஒன்றை ஒன்று வேறு வெவ்வேறு அவயங்களாக இருந்தாலும் ஒன்றை ஒன்று என்ன செய்யுது, நேசிக்குது. ஒன்று ஒன்றுக்காக அது சாகுது, பாடுபடுது. இப்போ ஒரு கால் அடிபட்டு இன்னொரு கால் பாடுபடுதுல்ல, இந்த கை அடிபட்டு அந்த கை பாடுபடுதுல்ல. அதான் நம்ம நம்ம சரீரத்தில் இருக்கிற அந்த தேவ சாயல் அன்பு, அந்த அன்பு மனுஷனுக்கு இருக்கணும்ன்றாரு. உனக்குள்ளே இருக்குல்ல, எதுக்கும் பொறாமையோ போட்டியோ இல்லை, இல்லை பெருமை இல்லை, இல்லை. இந்த கையில் மோதிரம் போட்டால் இந்த கையும் சந்தோஷப்படுது, கால் அவயங்கள் எல்லாமே சந்தோஷப்படுது. எல்லாமே ஒன்றாக அதை அறியப்படுது. அது மாதிரி ஒரு ஏழை கஷ்டப்படுறான்னா எங்கே அறியறியான் மனுஷன்?
அவனும் இவனோட சாயல், இவனோட ஒரே சரீரம் தானே, ஒரே மண்ணு தானே, எல்லாரும் மண்ணின் மைந்தன் தானே. ஆனால் ஏன் வந்து அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்க? ஏன் அதாவது ஏன் அழைக்கப்பட்டோம்னா, அவருடைய அறிவில் வளர்வதற்காக, அவர் முகத்தில் உள்ள ஒளியாகி அறிவை பெற்றுக்கொள்வதற்காக. அப்போ அவர் ஒளி, அவர் வெளிச்சம்ல, அவர் வெளிச்சம். அது மாதிரி எல்லாருமே என்ன செய்யணும், வெளிச்சமாக இருக்கணும். வெளிச்சம்னா என்னன்னா கொடுக்கறது, வெளிச்சம்னா கொடுக்கறது. ஆ, அப்போ எதுக்காக அழைக்கப்பட்டீர்கள்? அடுத்தவங்களுக்காக பாடுபட்டு அடுத்தவங்களை வாழ வைக்கிறதுக்காக, வாழ வைக்கிறது தான் அவருடைய அடிச்சுவடு. இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்துவ பின்பற்றி சோம்பி ஏத்திடுறாங்க. இல்லை பவுலை பின்பற்றுறாங்கன்னா, பவுல் வந்து ஊழியக்காரன் உழைச்சி தான் சாப்பிடணும்ட்டார். உடனே இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் பவுலை பின்பற்றலாம், நாங்கள் இயேசுவை பின்பற்றுவோம்ன்றாங்க. அப்புறம் பேதுருவை பின்பற்றுவோம்ன்றாங்க. இல்லை சோம்பி நாய்களா? அப்போ இவங்க எவ்வளோ பெரிய சோம்பி நாய். இப்போ கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு? நம்ம சொல்லுவோம்ல, பவுல் இப்படி வந்து உழைச்சி தான் ஊழியம் பண்ண சொன்னார். வாங்குறதே பார்க்கும், கொடுப்பதே பாக்கியம், எனக்கு என்னுடனே கூட இருந்திருக்கா, கைகளை வேலை செய்தது. இரவும் பகலும் ஏன் வருத்தத்தோடும் பிரயாசத்தோடும் வேலை செய்து பாய்ட்டு ஊழியம் செஞ்சோம்னா, நாங்களும் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றே அப்படியே இரவும் பகலும் வேலை செஞ்சு ஊழியம் பார்த்தோம். மாதிரி தானே. இப்போ கிறிஸ்துவ சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். உடனே சொல்லுவாங்க, நாங்கள் பவுலை பின்பற்றலை, கிறிஸ்துவை பின்பற்றோம். நீ எவ்வளோ பெரிய மண்ணாங்கட்டி பயிர்களா? பவுலவே உனக்கு பின்பற்ற திறம் இல்லை, திறம் கட்டினாய்க. ஏன்னா பவுல் வந்து உழைக்கிறது உனக்கு வலிக்குது. அவர் சொல்கிறார், இல்லை எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்காக அந்த கைகளை வேலை செய்தது. பயங்கரமான பாயிண்ட்ல இன்னைக்கு ஊழியக்காரையவே உழைச்சி கூட இருக்கிறாள் சாப்பாடு போடுறேன், இருக்கிறவங்கிட்ட இருக்க போகிறோம் காசை பிடிங்க அவிந்துட்டு இருக்கிறேன். அதான் அவருடைய மைமையின் அறிவு, அதாவது அவருக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சம் வந்து அறிவு. அந்த முகத்தில் உள்ள வெளிச்சம்ன்ற அறிவை நாம் பெற்றுக்கொள்ளணும். புத்திமதி தான் அதே அங்கே சொல்லப்படுது. அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். ஏன்னா அவர் நமக்காக பாடுபட்டார். வாசிங்க, ஏன்னா நம்மளுக்காக அவர் பாடுபட்டார் பாவ சாபத்தை நீக்க. இப்போ நம்ம மற்றவங்களுக்காக மற்றவருடைய பாவ சாபத்தை நீக்கிறது நம்மளுடைய வேலை இல்லை, அது இயேசுனுடைய வேலை. அவங்களுடைய பாடு, துன்பம், கடன் பிரச்சனை, கஷ்டம், சாப்பாட்டுக்கு இல்லாதது, இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு நன்மை செஞ்சு நம்ம பாடுபடணும். அதான உண்மை. எவன் பாவத்தை போக்க முடியும்? இயேசு தானே போக முடியும். இயேசு தானே அவன் பாவத்தை கழுவ முடியும். அவருடைய ரத்தம் தானே சாவ பாவத்தை நீக்குது. பாவ கடனை அவர் ரத்தம் சிந்துனது, அவர் ரத்தம் அவர் அடிபட்டதுனால அந்த பரத்தினுடைய பாவ கடனை அவர் அடைக்கிறாரு. நான் அடி வாங்கிட்டேன். அதான் பாடு. இப்போ அவர் கடவுள் அப்படி பாடுபட்டார். இப்போ நம்ம என்ன பாடுபட்டா? அவர் அடித்து விட என்ன பின்பற்றுனா? போகிறேன் தெருவில் போய் டாக்ஸி கொடுக்க போகிறேன், அது பாடா? இப்போ எத்தனையோ மனுஷங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, டாக்ஸி கொடுக்க போகிறேன், அது என்ன பாடு இருக்குது? இன் பண்ணி பெல்ட்டு போட்டு நீட்டாக போகிறேன். ஒரு பொம்பளை வந்து கேட்குறா, இவன் போய் டாக்ஸி கொடுத்தோன்னே அவன் வெளியே வர்றான். எதுக்காக கூப்பிட்டேன்? இயேசு வருகிறார் அப்படின்னு. ஏன்னா எத்தனை நாளாக சொல்லிக்கிருக்கீங்க? நான் மாட்டேன் வீட்டுக்குள்ளே இருந்தால இனி எதுக்காக கூப்பிட்டேன்? எதுக்குடா காலிங் பெல் அடிச்சவங்களை துன்பப்படுத்துகிறேன் அப்படின்னு அந்த பொம்பளை கேட்குது. நீ எனதுக்கு போய் துன்பப்படுத்துறாங்க? ஒரு ஏழை கதவை போய் தட்டுற ஆம்பளை, ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒரு ஏழை கதவை தட்டி, ஏமா உங்களுக்கா அந்த பழச்சருக்கு பொருளை வாங்கிட்டு வந்திருக்குமா, கஷ்டப்படுறீங்க, குற ஆம்பளை, பேப்பரை கொண்டு போய் கொடுக்குறேன், பேடி நாய். ஏழை வீட்டு கதவை போய் தட்டு தட்டணும்ல. பாண்டவர் வந்து தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பூமிக்கு பிதா அனுப்பினார். தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்ல, ஏழையெல்லாம் தன்னை சுகமாக்குனார். சரி, நீங்கள் தரித்திரம் இல்லாத போய்
இவங்க போய் சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்கு தர்மம் செய்வேன். அதுக்கு தானே இவங்களை அனுப்புகிறாரு. எதுக்கு தேவையில்லாத பெரிய பில்டிங்கில் போய் வீட்டுக்கு அதை காலி பண்ணலாம் கூட அப்போ டென்ஷன் ஆவங்கள மாட்டாங்களா? இல்லை அப்போ அவங்கெல்லாம், அப்போ அவங்க யாரு? இல்லை அப்போ அவங்க யாரு? உடனே இவங்க சொல்லுவாங்க, அப்போ அவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் சத்தியத்தை அறியக்கூடாதா? அப்போ பணக்காரங்கள்லாம் திருவிழா ஓட்டுமா? இல்லையே அதுக்கு வருவா, அது தெரியும்டா யாருக்கு எப்படி சொல்கிறதுன்னு ஆண்டவர் தெரியும். இருக்கிற மனுஷனை பூரா மாற்ற முடியுமா? சத்தியத்தை நேசிக்கிற மனுஷன்தான் சத்தியத்தை கை கொள்வேன். இயேசுனா யார்? சத்தியம். சத்தியம்னா என்னது? உன்னிடத்தில் அன்பு உருவாள, பிறனிடத்தில் அன்பு உருவாயாக. உங்களுக்கு வேணாம் செய்ய விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்க. இந்த சத்தியத்தை விரும்புகிறவன் தான் இயேசுவை ஏற்றுக்கிருவேன். அப்போ முதல்ல போனோடனே இயேசுன்ற ஒரு கடவுளாக சொல்லாதரா, அவர் என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, அவர் பிரியமை எப்படி நடக்கணும்னு சொல்லு, அதை ஏற்றுக்கிறேன் வரட்டேன். கடவுள் சொன்னால் ஊர் தான் ஊர், நாய் 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 பண்ணி கழுதையெல்லாம் தான் வரும். இந்த கடவுளுடைய காப்பாற்றுவான்னா எல்லாரும் தான் வருவாங்க, கெட்டவன் எல்லாரும் தான் வருவாங்க. களைதானே நிறைய இருக்கு. ஒரு நெல் நட்டுப்பிட்டு களை எடுக்க மட்டும் அழிஞ்சு போயிடும். இப்போ இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் எல்லாம் இருதயத்திலே அந்த அறிவு அறிவை தோன்ற பண்ணதே அவர் வந்த பிரகாசிச்சார். அப்படித்தானே? எவனுக்கு அறிவு இருக்கு? இப்போ கிறிஸ்தவங்களுக்கு அறிவு இருக்கா? இப்போ நமக்காக அவர் பாடுபட்டார்ப்பா, அதான் அறிவு. பிறவாரம் சுமக்கணும், பிறர் கண்ணீரை துடைக்கணும், பிறர் பசியை போகணும், இதான் அறிவு. இப்போ இருக்கிற ஊழியக்காரனு பூரா அறிவு பயங்கரமாக இருக்கு. மோன்சி வாசரசெல்லாம் பிறருக்காகவே வாழ்ந்து சாக பிறந்தவன், சாதி சடையாண்டி அவன் அப்படித்தான் எல்லாருக்கும். அவன் இருதையுமே அப்படியே கண்ணீராக விடுறேன் ஏழையை பார்த்து. ஆலன்பாடெலாம் பன்னீரங்க பெருத்து போயிருக்கேன். விருதுநகர் ஏரியாவில் இருக்கிற மாற்றுத்திறனாளியை பூரா வாழ வைக்கிறேன். ஆலன்பாடு ஒரு 200 குடும்பம் இருக்கு, 200 குடும்பம் வாழ வைக்கிறேன். ஆலன்பாடு அறிவு வந்துடுதுல்ல, பிறக்கா பாடுபடணுன்றதுதான் அவர் அறிவு. அதாவது அவர் நமக்காக பாடுபட்டார் நம்ம பாவத்தில் இருந்தபோது, சாபத்தில் இருக்கும்போது. அதுவே என்னது? அன்பு. அந்த அன்புன்ற அறிவு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் நமக்காக பாடுபட்டபடினாலே, நான் உயிரை கொடுத்ததுனாலே அன்புன்ற அறிவு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமளும் பிறருக்காக பாடுபட்டு அவர் அறிவை வெளிப்படுத்தி என்னப்பா பிறருக்காக வாழ கடனாளிகளாக இருக்கிறோம். அதான் சத்தியம். அப்போ கிறிஸ்தவன்னா ஒரு அறிவு உள்ளவனாக இருக்கணும், எப்படின்னா பிறருக்காக வாழ்கிறவனாக இருக்கணும். அந்த அறிவு வேணும். தனக்காக வாழ்றவன் சாத்தானுடைய அறிவை உடையவன். தனக்கும் தான் பொண்டாட்டி உள்ள தன் குடும்பத்துக்காக வாழ்றவன் சாத்தானுடைய அறிவை உடையவன். ஆமாம், சுயநலம்ன்றது அழுக்கில், சுயநலம்ன்றது கொலையில். ஏன்னா மாசு இல்லாத சுத்தமான பக்தி என்னென்னா, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் பரதேசிகளும் மாற்று திறனாளிகளும், அதாவது ஊனர் சப்பானி கூடர் ஏழைகள், இவர்கள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகன்ற சுயநலத்தால் கரைவிடாதபடி தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இது எங்கே இருக்கு? எந்த சபையில் இருக்கு? சிபிஎம் காரன் பூரா மாசு இல்லாத சுத்தமான பக்தி உடைய வெள்ளை வைட்டி வெள்ளைச்சட்டை போட்டு பொம்பளை வெள்ளைச்சலை கட்டி மூடி அலங்காரி வேஷம் போட்டால் மாசு இல்லாதவன். அவளை பார்த்தாலே தெரியுது அவளுக்குள்ள மாசு கண்ணு போய் அளவுக்கு கரையின் இருக்கு, மாசு அடைஞ்சு இருக்கு. கேட்டால் நான் நகையை கலத்திட்டேன், நான் பெரிய பக்தியானவங்க, அவன் வெள்ளை மீசை எடுத்துட்டு வெள்ளைச்சட்டை போட்டால் பெரிய பக்தியானவன் பேசிக்கிறாங்க. இப்போ அவர் அறிவு எங்கே இருக்கு? அதாவது நம்ம வீடியோவை பார்க்குறவன் வந்து இவர் என்ன எப்போ பார்த்தாலும் வயிறாருன்னு பார்க்காதரா, இல்லை முட்டாப்பிள்ளே கல் முட்டா பேடிப்பிள்ளே அப்படி பார்க்காத. இதனுடைய கருத்து என்ன, இன்ன இன்ன என்ன என்பதை அறிந்து பாரு. பாண்டவர் அறிவை சொல்கிறன்ல வஞ்சாலும் அங்கே பாயிண்ட் இருக்குல்ல,
இந்த பாயிண்ட் எவன்டா ஏத்துக்கிறீங்க? இல்ல நீ தான் சொல்றீங்க, இல்ல நீ சொல்லிருக்க ஆண்டவருடைய அறிவு இப்படி இருக்குண்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு டென்ஷன் ஆகிருவேன். இல்ல நீ இந்த அறிவை போதிரா, அன்பா சொல்றான். நாங்க தான் கோபமா சொல்றேன், நீ அன்பா சொல்ற. ஆம்பரா, ஒரு அப்பனுக்கு பிறந்தவன், புரியாதவன் என்ன செய்யறது? அறிவிட்ட மடனாய என்ன செய்யறது? அவர் நமக்காக பாடுபட்டார், சத்தியம். அவர் எதுக்கு அழைச்சாருன்னா, அவருடைய மைமையின் அறிவு, அதாவது அவர் முகத்தில் உள்ள ஒளின்ற அந்த அறிவு. நாமெல்லாம் பாவியா இருக்கும் போதே நம்மளுக்காக வந்து பாடுபட்டார்ல, நம்ம கேட்கவே இல்லை, நம்ம கேட்கவே கிடையாது. என் பாவத்தை கழுவுங்கன்ற மனுஷன் கேட்டுக்கிருப்பேன், அவரா வந்து உன் பாவத்தை கழுவிட்டான்னு வேற வழி இல்லாமல் அடிய வாங்கிட்டேன். அதான் இவன் மதிக்க மாட்டேன்றான். ஆனா இன்னொன்னு, நீ விசுவாசிச்சாத்தான் உன் பாவம் மன்னிக்கப்படும். அவர் கேன கடவுள், இவன் நம்பினாதான் அவர் பாவம், பாவத்துக்காக அவர் செத்தார்ன்ற அர்த்தம். சிலுவையில் என் பாவத்தை தண்டனைய அனுபவிச்சார் அப்படின்னு நம்பணும்ல. சரி, நம்பிட்டேன்ட்டான். நம்புனா அவருக்கு இருக்கிற குணம் உனக்கு இருக்கணும்ல, அப்பதானே நீ அவருக்கு பங்காளி. அவர் பாடுகளுக்கு பங்காளி, நீயே பாடுக்கு பங்காளியா? பண்ணி எனக்கு தின்றதுக்கு பங்காளியா? போய் யாருக்காக நன்மை செஞ்ச நாலு பேர் காப்பாற்ற முடியவே இருக்க போறேன் கிறிஸ்தவன். அவருடைய அறிவு தான் இப்ப வெளிச்சம். அதாவது பிறருக்காக நம்ம பாடுபட்டோம்னா, ஏழையை தேடி போனோம்னா வெளிச்சம். தேடி கண்டுபிடிச்சா அந்த ஒரு ரெண்டு மனுஷனை வாழ வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதான் இயேசுவின் சிந்தை. அதனாலதான் எங்க தெளிவா சொல்றாரு. அதுக்கடுத்து, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில். அவர் அறிவுன்ற பொக்கிஷத்தை எங்க விட்டுருக்கான்? மண்பாண்டமாகி அந்த சரீரத்தில் பெற்றிருக்கான். அவர் அறிவுன்ற பொக்கிஷத்தை, அவள் முகத்தில் உள்ள அந்த ஒளியாகி அறிவுன்ற பொக்கிசம், அதான் பொக்கிசம். விசேஷம் நாதிரிமாப்பா, நீ பிறகா வாழ்ந்து சாகுன்ற அந்த அறிவு தான் விசேஷம். அந்த அறிவை பெற்றுக்கொண்ட மனுஷன், ஆமாண்டு ஏற்றுக்கிற மனுஷன் விசேஷமான மனுஷன். பிறருக்காக பாடுபடணும், பிறர் கண்ணீரை துடைக்கணும், சிலுவையை சுமக்கணும், அடுத்தவங்க பாற சிலுவையை சுமக்கணும். சாபபாவத்தை அவர் சுமந்துடுறாரு, அவங்க கஷ்டம் கடனை நம்ம சுமக்கணும்ல. அதுதான் அங்க அதுலயே 16, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எப்படின்னா, இந்த வெளியே வெளி மனுஷன் அழிஞ்சா தானே உள்ளார இருக்கிற மனுஷன் புதிதாக்கப்படுது. இவன் வாழ்றதே இதுக்கு தானே இப்போ வாழ்கிறேன், புறம்பான மனுஷனுக்கு தானே வாழ்கிறேன். இந்த புறம்பேண்டா புருஷன் பொண்டாட்டி பிள்ளை ஊட்டி இதெல்லாம் புறம்பு, புறம்போக்கு நாய். உள்ள ஒன்று இருக்கு, நிரந்தரமானது ஒன்று இருக்கு, இது புறம்போக்கு கழுத. அப்போ புறம்போக்காக கிடக்கிற ஊழல், சப்பானி, குள்ளர், ஏழைகள், இவங்க தான் நிரந்தரமான ஆவியை பெற்றுக்கிறதுக்குரிய வழி. இவன் சொந்த வீடு கட்டி ஒரு கோடி, ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி சுகமா வாழ்ந்தாலும் இவன் புறம்போக்கு நாய். ஆனா புறம்போக்கா தெருவில் கிடக்கிற அந்த ஊனர், சப்பானி, கூடர், ஏழைகள் தான், அதாவது உள்ளார மனுஷன் புலப்படுறதுக்குரிய அந்த வழி அவங்க கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்காக பாடுபட்டா தானே உள்ளார மனுஷன் புலப்பட முடியும், அவங்களுக்காக பாடுபட்டா தானே புறம்பான மனுஷனை கொல்ல முடியும். புறம்பான மனுஷன் அழியனு, குடும்பத்தை கெடுத்தா யாருக்கு தான் பிடிக்கும்? சம்பாரிச்சு கொடுத்தா வாய் அழிக்கும் புறம்புக்கு, புறம்புக்கு கழுதிக்கு. எப்போ போதுன்ற மனசு சொல்லிட்டார்ல, சரி முட்டிருக்கேன் போதும் அப்படின்னா தான் நிம்மதி கிடைக்கும். என்னத்தை சம்பாரிச்சு என்ன ஆயிருப்போம்? மற்றே மாதிரி வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறோம்? அவன் புறம்பான மனுஷனுக்காக வாழ்கிறான், நம்மளும் அப்படியே வாழ்கிறது. அவன் புரிஞ்ச முன்னாடி புறம்பான மனுஷன், அதை தான் உலகம் பெருசாக பார்க்குது.
உள்ளார மனுஷனை பற்றி பார்க்குறதுக்கு எவனும் கண்ணு இல்லை, குருட்டு போய. புறம்பானது அழியணும், உள்ளார மனுஷன் புதிதாகணும். இதுதான் சத்தியம், அதுதான் அவருடைய அறிவு, அதுதான் பொக்கிசம். அவர் முகத்தில் இருக்க ஒளின்ற அறிவு அதுதான். தான் 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 சரீரத்தை சிலுவையில் அடித்தார்ல, புறம்பான சரீரத்தை அடித்தார்ல. இன்னைக்கு உள்ளார மனுஷன் பிழைச்சி மருவ மைய வலது வரிசையில் உட்காந்துருக்காருல. யாருக்காக அடித்தார் அந்த சரீரத்தை சிலுவையில்? நமக்காக தானே. அது மாதிரி நம்மளும் பிறருக்காக பாடுபட்டால் உள்ளார மனுஷன் புதிதாகுது. இந்த அறிவு இல்லாதவன்லாம் கேட்டால் இயேசு அழைக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். ராத்திரியில் வந்து வெளிச்சமாக வந்து என்னை சுகமாக்குனார். அதுக்கப்புறம் அந்த அறிவு உனக்கு இருக்காடா சுகமானவனுக்கு? இல்லை கிறிஸ்துவ மம்பிடி பயல்களா, அறிவட்ட மடநாய்களா, தெருநாய் சொறிநாய்களா? நீ ஒளி வந்து என்னை சோமாக்குச்சுன்றையில் அடுத்து இந்த 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 அறிவு உனக்கு இருக்கா? சோமானவே அதுக்கப்புறம் பிறக்கா வாழ்ந்து சிலுப்பே வாடா சுமக்கிற, கேட்குறேன் சொல்லுங்கடா. இவங்க மோரை தெரியாது, இவன் வேணும்னா மற்றவனுக்கு இந்த கிறிஸ்துவ அந்த அறிவட்ட மட கிறிஸ்துவங்களுக்கு வந்து இவன் ஜாதி சொல்லி இவனுக்கு வீடியோ 100,000 பேர் பார்த்து இவனுக்கு வேற காசு வந்து இவனு ஊழியக்காரன் ஆகிக்கலாம். இனி ராத்திரி வந்து சோகமாகறான்னு மீசி எடுத்துட்டு வேலி பொண்டு நாய்க்கு அதோ அம்பிட்டு பேர் பார்ப்பாங்க, அது உண்மைட்டு பேர் நம்புவாங்க. இயேசு ராத்திரி ஒளியா வந்து நீ சோகமாக்குனாருன்னு இங்க அந்த ஒளி அவனுக்குள்ள இருக்கா? இருந்தா அவன் பிறக்காவது வாழ்ந்துச்சாங்கன்னு ஊழியம்லாம் கிடையாது. ஏழைக்கு போய் ஊழியம் பார்த்தா அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறதே ஊழியம், அதான் ஊழியா. இப்ப பவுல் சொல்றாருல, எனக்கு என்னுடனே கூட இருந்திருக்காது இந்த கையிலே வேலை செய்தது. ஏனவரை கஞ்சிவிட்டான ஊழியம் பார்த்தாரு. அப்ப புறம்பானது அழிஞ்சாத்தான் உள்ளார மனுஷன் புதிதாக. அதான் சொல்றாரு, உன் கையை உனக்கு இடம்தான் வெட்டி எரிஞ்சிரு, அப்பத்தான் உள்ளார மனுஷன் கை புதுசா நல்லா இருக்கு. உன் கண்ணு இடம்லாம் இருந்தா புடி எரிஞ்சிரு, அப்பத்தான் உள்ளார மனுஷனுக்கு கண்ணு நல்லா இருக்கு. மோதி பார்க்கணும், வாயில பேசிடலாம்ப்பா, நடக்கணும். அப்புறம் சொல்வது யாருக்கும் எளிதாம், அரிது. கஷ்டம் வந்து என்னன்னா சொல்லிய வண்ணம் செயல். ஆமா ஆண்ட அப்ப ஆமாண்டு ஏத்துக்கிறதே பெருசே இந்த சத்தியத்தை. அந்த ஒளியே என்னப்பா? அவருடைய அறிவுப்பா. அந்த அறிவு தான் அறிவுன்ற பொக்கிசத்தை அந்த மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம்னா அப்போஸ்தலர் சொல்றாங்க. இவங்க பெற்றிருக்காங்களா? சால் சடையாட்டி பெற்றிருக்கான் அங்கி ஓட்டு. அந்த அறிவு இருக்கா உள்ள பிறக்கா வாழ்ந்து அறிவு அவனுக்கு இருக்கு. இல்லை எவனுக்கா இருக்கு? இல்லை என்ன சுமந்துட்டாங்க? இப்போ தேவாக்கினி சபை சமக்குது ஒரு கிராமத்தை. இதை சொன்னால் வலது செய்கிறவங்க ஓத்தா நடுவீட்டில் அறியாது இருக்க கடவுள். உன் பொண்டாட்டி உன் ஒப்பன் காத்தாலும் உன்னியா அவங்க ரெண்டு பேரும் அறியலன்னு நீ எப்படி பிறந்திருப்போம் முட்டாப்பிளே? அது மாதிரி ஏழவாளையை நம்ம அரிச்சா தாண்டா உள்ளார மனுஷன் புதிதாக முடியும். ஆத்தா போய் அரிச்சு என்ன இப்போ புது புரிச்சி முட்டாட்டி அரிச்சு என்ன இப்போ புது நாலு ஏழவாளையை அரிஞ்சு அவங்க கஷ்ட கஷ்டத்தை தாங்கி அவங்களுக்காக பொழைச்சா தானே உள்ளார மனுஷன் புதிதாக முடியும்? இந்த வலதையை செய்யறது இடதையை அறியாது இருக்க கடவுள் அப்படின்னா விதிகளுக்குள்ள போட்டி போறாமல் இருக்கா? இல்லை இல்லை, இந்த கைக்காக இந்த கையை ஒருத்தர் வெட்டி போட முடியுமா? அந்த கையை கட்டினா தானே அந்த கையை வெட்ட முடியும். காலு ஏன் கட்டி போட்டாச்சும் ஒன்றவாச்சும் அறுக்க முடியும், இல்லாட்டி உசுர குடுக்கு எல்லாம் தெரியுதுல்ல. அதே இயேசுவின் அன்பு. கேட்டா அவங்க போய் தெரியாம போய் செய்வாங்களாம். இவன் பாஸ்டரு மலையில் இருக்க பட்டணம் மறைஞ்சிருக்காதரா முட்டா பயில்களா? உங்கள் வெளிச்சம் அதாவது மனுஷன் முன்பாக பிரகாசிக்க கடவுது, அதான் நம்ம தேவனுடைய ஒளி, அவர் முகத்தில் இருக்க ஒளி. மனுஷர் உங்கள் நற்கிரியிலே கண்டு, இந்த பூமியில் இருக்கிறவங்க நம்ம நற்கிரியிலே கண்டு, அதாவது நம்ம செய்கிற தான தர்மத்தை கண்டு பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். அப்படி தான் அவங்கள பிதாவை மகிமைப்படுத்த வைக்கிறேன். ட்ரைச்சு கொடுக்குறானா போய் தெருத்துவா போய் ஏசு அழைக்கிறான்னு நின்று பேசுகிறானா? ஏழே போய் ஏழவாளை போய் உழைச்சி கஞ்சி ஊற்றியே அதில் அந்த 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 வெளிச்சத்தை காட்டி அப்புறம் அவங்கள அவங்களாம் மகிமைப்படுத்துவாங்க. சா இந்த அண்ணன் எவ்வளோ நல்ல மனுஷன், இந்த அக்கா எவ்வளோ நல்லவங்க. என்ன அக்கா எந்த சாமியை தான் நீங்கள் எந்த சாமியை கும்பிட்றீங்க? நாங்கள் ஏசு கும்பிட்றனால தான் உனக்கு செய்கிறேன். ரைட்டு. அப்போ அந்த ஆண்டவர் நல்லவர்,
அவர் சொன்னதுனால செஞ்சுருக்கேன், லேட்டி உனக்கு எடுத்து நாங்கள் வந்து செஞ்சுருக்கேன், உன் மோரில் முடிப்பேன் நானே. என்ன அப்படித்தான சொல்லுங்கண்ணே, வந்து உனிய கதவை தட்டி உன் மோரில் முடிக்க எனக்கு என்ன அவசியம் இருக்கு, அங்கேருந்து கட்டளை போட்டிருக்காரு தேவ சட்டம். ஆமா, தேவ கோபம் வானத்திலிருந்து பார்த்துக்கிருக்கா, அது பண்ணி வந்து உனக்கு தெரிஞ்சுக்கிருக்கேன், நரகத்துக்கு போன எனக்கா ஒருத்தர் பாடுபட்டிருக்காரு அவர் மாதிரி வாழன்னு நான் அதை உனக்கு செய்யணும், என்னை பத்தி உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு. ஆமா, நீயா எச்சிக்கையில கேட்க மாட்டான், தெரியுதுல்ல. இப்ப நான் எதுக்கு மட்டும் மாறி இருக்கேன், உண்மையிலே அந்த ஆண்டவர் உன்னையவே மாத்தி பிடிச்சுவாரு, எச்சிக்கையில காக்கா ஓட்டாத ஆளு, ஈ ஓட்டாத ஆளு. இன்னைக்கு நீ ஏன் அள்ளி கொடுக்குறன்னா, அந்த கடவுள் உண்மையில ரொம்ப சரியான கடவுள். கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம், தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம், உச்சநலத்தை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்படித்தான சொல்றேன். அப்ப அது அப்படி சொன்னா அது என்னது, வலது செய்யறது இடது அறியுதா? இப்போ ஒரு வீட்டில் போய் தர்மம் செய்ய போறேன், ராஜாம ராத்திரி 12 மணிக்கு போய் கதவை தட்ட முடியும், என்னங்கடா மதிகட்ட கிறிஸ்தவங்களா, பகல்ல தான் போக முடியும். என்ன ராத்திரி போன தப்பா தான் நினைப்பாங்க, என்னடா செய்யறாங்க, அங்கேயும் புரிச்சு முட்டாட்டிருக்கேன் இவனும் புரிச்சு முட்டாட்டியா போறேன், என்னமோ நடக்குதுரா, வேற மாதிரி தான் நினைப்பாங்க. பகல்ல போய், பகல்ல நீ பகலுக்குரிய மனுஷன், வெளிச்சத்துக்குரிய மனுஷன், நல்லா போய் வெளிச்சமா நல்லபடியா தர்மத்தை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. ஏமா, நீ நாங்கள் ஆண்டவர் சொன்னதுனால செய்கிறேன், ஆனால் ஒன்றுமா நாங்கள் உதவி செஞ்சுட்டா, நீ வரல தெருள், நீ 4 பேருக்கு 2 பேருக்கு வந்தால் ஏழவலை கஞ்சி ஊத்து, நீ இறக்கத்தை கற்றுக்க, நன்மை தானே சொல்கிறேன். ஆ, அதான் தெளிவாக சொல்கிறாரு 16 மேலும் உள்ள ஒண்ணு இருக்குல்ல, அதைத்தான் நம்பணும். அது இது மண்ணுக்கும் மண்ணோட போயிடும் இந்த மண், ஆனால் அது நம்ம செய்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் தண்டனை நினைக்கிறது. என்ன அப்போ காணப்படாத அந்த உள்ளார மனுஷனை காப்பாற்றுன்றது தானே ஞானம், அதான தேவை ஞானம். அவர் அறிவு வந்துட்டாலே, இப்போ நம்மளுக்கு உள்ள அவர் வீடு இருக்கு, அந்த வீடு அவர் வீடு, இந்த சரியான அழிஞ்சு போயிடும், இது அது சிலுவையில் ஏத்து. புறம்பானதில் என்ன கிடைக்க போகுது, புறம்பானதை அழிக்கணும், புறம்பானதை சிறுவில் அடிக்கணும், உள்ளார மனுஷனை பிழைக்க வைக்கணும், அதான சத்தியம். அதனால தான் சொல்றாரு 5:10, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க நல்லது, தீமை செஞ்சவனுக்கு கெட்டது. நன்மை செய்யணும், நன்மை செய்ய அறிஞ்சிருந்தோம், அதை செய்யாமல் போனால் அதுவே பாவமா இருக்கும். அதான் சொல்றாரு, தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லோரும் ஏன்னா நாளைக்கு நியாயசனம் வந்து யார் தெரியுமாப்பா, கிறிஸ்து. அதாவது நியாயசனம், அதாவது சிங்காசனத்துக்கு முன்னாடி அங்கே நியாயம் தான் பேசும். நமக்காக பாடுபட்டார்ல, செத்தார்ல, நம்ம பாவத்தில் சுமந்து தீர்த்தார்ல, பூமியில் வந்து இப்போ நமக்காக வாழ்ந்து அவர் சட்டத்திட்டம்னு சொன்னார்ல, இது எவையும் கேட்கலையா, அம்முட்டு பயிலுக்கு நரகம் தான், அம்முட்டு பயிலுக்கு நரகம் தான். இவர் அறிகிற அறிவில் வளர்ந்து கடவுள் தான் மகனை ஒரே மகனை பலியாக கொடுத்தாரா, அதான் சுவிசேஷம். உனக்காக செத்துருக்காரா, ஒரு கடவுளை தான் மகனை பலியாக கொடுத்துட்டாரா, இனிமேல் அந்த மயந்தாண்டா எல்லாமே அவரை நீ நம்பணும்டா அப்படின்றதான் சுவிசேஷம். அவரை நம்பாதவனுக்கு நரகம்டா, நம்புறேன், அவன் நீ நம்பிட்டேன்னா அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கணும்டா.
மனுஷர் உங்களுக்கு எவையெல்லாம் செய்யறீங்களோ அதை பிற மனுஷனுக்கும் செய்யணும். அவர் எப்படி நமக்காக செத்தாரோ அது மாதிரி நம்மளுக்கும் பிற மனுஷனுக்காக பாடுபட்டு நம்மளும் ஆகணும். இப்படி இருந்தா நீ அவரை விசுவாசிக்கிற இல்ல அறிவிட்ட மடத்தனமா முட்டாத்தனமா வாழ்ந்துட்டு இருக்க. அதான் அழைச்சாராம்ப்பா எல்லா பிள்ளையும் சொம்பி நாயவ அழைச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் பாடுபடுறாரு இயேசு கிறிஸ்து. இப்போ ஒரு பிள்ளை பறக்குதுப்பா அந்த பிள்ளைக்கு பாடுபட்டுறாரு. அப்புறம் அவன் என்ன செய்யறான் 13 வயசுல அவரை பாடுபடுத்துறான். பாடுபட்டவரவே பாடுபடுத்துறான் சிறுவில் அடிச்சு இலை முட்டா பயிலாம் அவரை பாடுபடுத்தாதீங்கடா அவரை இழைப்பார வைங்கடான்னு சொல்றது தான் 100 சுவிசேஷம். நன்மை தீமை அறியத்தக்க வயசு வந்தோடனே அடிச்சிடறான்ல. அதான் பச்சை பிள்ளையிலேருந்தே தர்மம் செய்ய சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. சின்ன வயசுலேருந்தே தர்மம் செய்ய சொல்லிக் கொடுத்து அந்த கற்பனை கட்டிலையும் கொண்டு வரணும். கிறிஸ்துவன் எப்படின்னா போவேன் சேவையே இந்த முக்கால் கூட சவம் பண்ணுவேன். அது மோகன்சி ராசரிச்சு சின்ன பிள்ளை கொடுத்து சவம் பண்ணுறான். இதை தர்மம் செய்ய சொல்லிக் கொடுறான் மம்புட்டி பழைய மகுட்டி மம்புட்டி மோகன்சி இவெல்லாம் ஒரு ஆள் சேவம் பண்ண விடுறாங்க. தர்மம் செய்ய சொல்லிக் கொடுறான் அவன் ஆளுமா அப்படின்னா பல லட்சம் பேர் இருக்கேன் அவனுக்கு. சின்ன பிள்ளை பிறந்த பிள்ளையவே பிறந்து தவந்து நடந்துருச்சுன்னா ஏழை வளை கையில் கொடுத்து அந்த ஏழை கொடுக்க வைக்கணும். 5 விளையாது எப்பிரும் 50 விளைங்க. 5 வயசில் சிவம் பண்ண சொல்லி கொடுத்துட்றாங்க. சிவம் பண்ணுறதுன்றது என்ன கிரியை இருக்குது ஒன்றுமே இல்லை. தெருவில் ஒரு அவன் பிறந்தப்போ ஒரு குட்டி நாய் பிறந்த அதுக்கும் சொல்லி கொடுத்தா அது கரெக்டாக அழிலையே சொல்லணும். அது சிவம் பண்ணணும். தான தர்மம் வந்து அதான் அவர் ஞானமே என்னன்னா அவர் நமக்காக பாடுபட்டாரோ அது மாதிரி நாமளும் பிறக்காக பாடுபடணுன்றதே தேவ ஞானம் இயேசுவின் ஞானம். அதுதான் பொக்கிஷம். என்னப்பா அந்த பொக்கிஷத்தை நீ மண்பாண்டத்தில் வச்சிருக்கியா? புறம்பான மனுஷனை நீ சிலுவையில் அடிச்சிட்டியா? அப்போ உள்ளார மனுஷன் பிழைக்கிறான் புதிதாகுது உள்ள. புறம்பான மனுஷனை நீ பகுமானமாக வாழ்ந்துக்கிட்டு ஆண்டவரே எனக்கு இந்த இதை கொடுங்க அதை கொடுங்க இந்த புறம்பான வாழ்க்கைக்கே ஜெபம் பண்ணிக்கிருந்தா எப்படி நீ போப்ப? அவர் ஞானத்தை பெற்றுக்கொள்றது தான் ஜெபம். ஆண்டவரே உங்களுடைய அறிவில் நான் வாழணும். இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் அறிவு எனக்குள்ளே செயல்பட்டுச்சா அவரை போல நான் வாழ்ந்தேன் அப்படின்றது தானே ஜெபம். நைட்டு ஜெபம் பண்ணி அதை தியானிக்கணும்ல அதே உண்மையான ஜெபம். அதனால் கவனமாக இருப்போம்ப்பா. அவர் ஞானத்தை நம்ம என்ன செய்யணும் இந்த மண்பாண்டத்தில் பெற்றுக்கொள்ளணும். சுயநலத்தை தூக்கி எறியணும். பிறநலம்ன்ற அவர் பொக்கிஷம் உள்ளே இருக்கும். புறம்பான மனுஷனை சிலுவையில் அடிக்கணும். உள்ளார மனுஷன் அப்போ தான் புதிதாக முடியும். புறம்பான மனுஷன் வாழ்ந்த மாதிரி வாழக்கூடாதுல்ல. முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எப்படி எப்படிலாம் வாழ்ந்தமோ அப்படி வாழக்கூடாது. அதான் அதுக்கப்புறம் புது மனுஷன் புதிய வாழ்க்கை புதிய சிந்தனை அப்படின்ற சத்தியத்துக்குள்ளே வந்துடணும். என்னப்பா எல்லோரும் இயேசுன்றதான் செஞ்சோம் சொல்லணும்.